ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் விருதுநகரில் பங்குனி பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பங்குனி பொங்கலுக்கு போய் அங்கே சாமி கும்பலாம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ சிவகாசியிலேருந்து பஸ் ஏறி மதுரை பஸ்ஸுக்கு தான் போனோம். மதுரை பஸ்ஸில் போய் விருதுநகர்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இறங்கி நடந்தே கோயிலுக்கு போனோம். போய் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக லைட் வெளிச்சத்தில் பயங்கரமாக ரொம்ப அழகாக கோயில் வந்து ரொம்ப அழகாக வர்ணம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். ஸோ அப்படியே நடந்துக்கிட்டே போய் நாங்கள் கொஞ்சம் செப்பல்ஸு பையெல்லாம் கொஞ்சம் லக்கேஜ் வச்சுருந்தோம். அதை வந்து எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்களுக்குள்ள கடை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த கடைக்கு வெளியில் நம்மளுடைய செப்பல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்து போனோம். போய் அங்கே என்னங்க நாங்கள் போட்டிருந்த செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சைட் பை சைடாக ஒன்றுலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். நிறையா கடை இருந்துச்சு அங்கே. அப்படியே ஒன்றை இல்லைன்னா ரோட்டில் நடந்து போயிட்டே போவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரவாணி தான் அவங்க. அவங்க வந்து அங்கே வந்து கிளிப்பு ஃபுல்லாமே கடையில் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு எல்லா கிளிப்பு கலெக்ஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான மாடலாக இருந்துச்சு. ஸோ மற்றவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் காசு கேட்காம சொந்தமாக சுயமாக உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கடை போட்டு கிளிப்பு நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் அவங்ககிட்ட வந்து ரெண்டு கிளிப்பு வாங்கினோம். ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபா, 80 ரூபா, பெரிய கிளிப்லாம் 100 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு கிளிப்பு கஷ்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா பலூன் கடையாக இருந்தது. மதுசாராக்கு பலூன் எங்கே போட்டாலும் கரெக்டாக தெரிஞ்சு பலூன் வாங்கி கொடுங்க, பலூன் வாங்கி கொடுங்க. அதுவும் பொம்மையாக வந்து கரடி, டெடி பேர் அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வாத்து அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த வேறு பலூன் எங்கே போட்டாலும் அவள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே பலூன் கிளாஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டை வந்து வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சரி, உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம், ஆனால் கோயிலுக்கு வந்து கேமரா வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கேமரா எடுத்தால் வைவாங்க என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு மேலே உள்ளது, கோயிலுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக லைட் வெளிச்சத்தில் வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பழங்களை வச்சு ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பழங்களுடைய அப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கோயிலோடைய கோபுரம் இருந்துச்சு. இந்த கோபுரத்தை வந்து ஃபுல்லாக தங்கமலம் பூசினது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் இருக்கிற கோபுரத்தை ஃபுல்லாமே வாழைப்பழ தாரை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. செவ்வாழை, ரஸ்தாளி, நாட்டு வாழைப்பழம், கதளி வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே வாழைப்பழம், அப்புறம் பப்பாளி பழம் இருந்துச்சு, பலாப்பழம் இருந்தது, இளநீ இந்த மாதிரி எல்லா பழங்களையும் வச்சு எப்போ கொடியேற்றிருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியேவும். ஸோ அப்போயே இது எல்லாமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வாழைத்தாரெல்லாம் பக்கத்தில் போய் நாங்கள் பார்த்தோம். இந்த ஒரு சில பழம்லாம் பார்த்திங்கன்னா காயாக இருந்துச்சு, முக்காவாசி பழம் நல்லா பழுத்துருச்சு, நல்லா பழுத்து நல்லா கணிஞ்சிருச்சு பழம் ஃபுல்லாமேவும். அது சார், அந்த பழத்தை பார்த்துட்டு எனக்கு இளநீ வேணும் இளநீ வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். பாப்பா அதெல்லாம் இப்போ தரமாட்டேங்கடா, இதெல்லாம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக பலாப்பழம்னா பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருந்துச்சு, இளநீ நிறைய இருந்தது. அதில் ஒரு சில பார்த்திங்கன்னா காயாகவே இருந்துச்சு ஒரு சில பழங்கள் எல்லாமே. முக்காவாசி இது நல்லா பழமாக பழுத்துருச்சு. கரும்புலாம் வச்சு நல்லா கட்டியிருந்தாங்க. நல்லா 10 கட்டு இருக்கிற, 10 கரும்பு இருக்கிற கட்டை எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. கோயிலுடைய மேல் தளத்தில் மேல் கூரையிலையுமே ஃபுல்லாக அங்கே வாழைப்பத்தார் தொங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருவ பொம்மை இருந்துச்சு. எல்லாருமே உருவ பொம்மையை வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, வேண்டுதல் நிறைவேறணும், எனக்கு கை கால் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி உருவ பொம்மையை அங்கே வச்சுருந்தாங்க. மதுசாராக நம்மளும் இந்த மாதிரி பொம்மை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு, எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுங்க மாதிரி அதில் கேட்டால், பாப்பா அது விளையாடு ஜாமா கிடையாது பாப்பா, அது வந்து வேண்டுதல் அப்படின்னு, வேண்டுதல்னால் என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வேறு. ஸோ அதுக்காக அதுக்கு டெஃபினேஷன்லாம் கொடுத்து இந்த மாதிரியானு சொல்லி விளக்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு இப்போ அந்த இதை சொல்லிடுறேன், வேண்டுதல்னால் என்ன அப்படிங்கிறத அவளுக்கு சொன்னேன். எல்லாத்தையும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நல்ல தொழில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, கால் பிடிச்சிச்சின்னா கால் வலிக்காமல் இருக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி கால் வாங்கி வைப்பாங்க அப்படின்னு எல்லாமே அவளுக்கு ஒன்றுமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அடுத்து அந்த இடத்துல பிள்ளையருக்கு வெளியில் வந்து திருநீர், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பூசியாச்சு. அது சார், மஞ்சள் எனக்கு பூசலை அப்படின்னாச்சு. ரெண்டு மஞ்சள் எல்லாத்தையும் பூசி அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ வந்து கரெக்டாக என்னால் எடுக்க முடியல. கூட்டத்தில் அதிகமாக இருந்தனால தள்ளுங்க தள்ளுங்க போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் தெளிவாக ஒரு இடத்துல நின்று வீடியோ வந்து எடுக்கவே முடியல. அப்படியே நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனோம். அங்கே உண்டியில் இருந்துச்சு, உண்டியில் காசு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு எடுத்து காசு போட்டுருந்தோம். சாமிக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே பூவால் பந்தல் போட்டு பூவால் அலங்காரம் அடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு. Thank you.
அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம், சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அங்கே மண்டபப்படி வச்சுருந்தாங்க. அந்த மண்டபப்படி போனோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே லைட் வெளிச்சோம், எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக பார்த்து லைட் கட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அது வந்து அரிசி கடை மக்கமே மண்டபம் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. அதாவது நாங்கள் வந்து அரிசி வந்து வியாபாரம் பண்ணுற அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மண்டபத்தை வந்து ரெடி பண்ணிப்பாங்க. அதுக்குரிய செலவு எல்லாமே அவங்களோட போயிருக்கு. இது வந்து சாமியோட ரெண்டு சாமி வச்சுருந்தாங்க, ரெண்டு சாமியுமேவும் காளை வாகனத்தில் மாடு வாகனத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வரிசையில் நின்று போய் சாமியை போட்டு கொண்டுட்டு அங்கே திருநீர் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த திருநீரை வாங்கி பூசிட்டு வந்துட்டோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியில் வந்து பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அன்னைக்கு வந்து நாதஸ்வரம் கச்சேரி நடந்துச்சு. இது வந்து என்னதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலில் வந்து நேர்த்திக்கடனுக்கு வச்ச உருவபொம்மை எல்லாமே. இது வந்து முருகர் கோயில் பக்கத்தில் இருக்கும். அந்த முருகர் கோயிலில் வந்து இந்த உருவபொம்மை எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எல்லாத்தையும் கூட எட்டு வந்து உடனே உடனே இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. உருவபொம்மை ஒரு பக்கம், கை கால் ஃபுல்லாமே இந்த சைடு அடிக்க வச்சுருந்தாங்க. இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே கை கால் வச்சுருந்துருந்து. இது எல்லாமே உருவபொம்மை. அடுத்து வந்து வீடு வாங்கி கேட்டணும், வீடு வாங்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி வீடுக்காக நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து வீடு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடு எல்லாத்தையும் ஒரு தூரம் தனியாக வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அங்கே இருந்தால் உள்ளெல்லாம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே உள்ளது எல்லாமே உருவபொம்மை தான். இது எல்லாமே வீடு. இங்கே வெளியில் வந்து கொட்டு வேறு ரெடியாக இருந்துச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி கொட்டு அடிப்பாங்க. இந்த கால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து ஆயிரங்கன் பானை. இவ்வளோ பேர் ஆயிரங்கன் பானையை வந்து நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காங்க. அது பக்கத்தில் நல்ல பெரிய உண்டியல் இருந்தது. உருவம் இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க, கோயிலுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போன்ற கோயில் திருவிழாவை காணணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.